போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும், குறிப்பாக காவல்துறை தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும், உலக தமிழர் அனைவருக்கும் கனியன் குடும்பம் சார்பாக அன்புடன் வணக்கம். தொடர்ச்சியாக காவல்துறை தேர்வுக்கு, டிஎன்பிஎஸ் தேர்வுக்கு காணொலிகளை வெளியிட்டு வந்த கனியன் குடும்பம் இனிவரும் காலங்களில் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்து மாணவர் ஊக்கப்படுத்துவதற்காக வழிமுறையை கையாண்டுள்ளது. அந்த வகையில் நம்ம காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில அதிகாரிகள் நம்ம கண்ணு முன்னே வருவாங்க, சில எண்ணங்களுக்கு நம்மளுக்கு வருவாங்க. அந்த வகையில் அந்த பட்டியலில் தவிர்க்க முடியாத ஒரு காவல் அதிகாரியாக தூத்துக்குடி புகழ், திருநெல்வேலி புகழ், கிக் பாக்ஸிங் புகழ் ஒரு காவல் அதிகாரி அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவில் ஒரு சார்பு ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய இசைக்கிராஜா அவர்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், இப்போ இறுதியாக வந்து முதல்ல வந்து சார் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாரு, கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டை திரும்ப உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். இதை பிரித்து பார்த்துட்டு இதை பற்றியான உங்களுடைய ரிவ்யூ என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு புக்குன்னு தெரியுது. என்ன புக்குங்கிறத பார்த்து சொல்லலாம். தெரியுது. கனியன் காவலர் தேர்வு. இந்த புக்கு எப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு சொல்லணும்னா, லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் வந்து போலீஸ் ஆனவங்க, சப்இன்ஸ்பெக்டர் ஆனவங்க, கான்ஸ்டபுள் ஆனவங்க கண்டிப்பாக இந்த புக்கை டச் பண்ணாமல் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் இந்த புக்கை படித்து தான் என்ன பண்ணேன், எஸ்ஐயான. பட் எனக்கு வந்து அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல உங்ககிட்ட, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து டிஎஸ்பி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது, சரி எஸ்ஐ நம்ம ஆசைப்பட்டது போகலாம் நினைக்கும்போது என்ன படிக்கணுங்கிறத வந்து இந்த புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டேன். முழுக்க முழுக்க இந்த புக்கில் வந்து அப்போ படிக்கும்போது வந்து எந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். சைக்காலஜி எனக்கு நல்லா கை கொடுத்துச்சு. இல்லை 60க்கு 60 மார்க் எடுத்தேன். உளவியலை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா ஃபுல் மார்க் எடுத்தேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டை தான், ஸோ கட் ஆஃப் அதிக மார்க்லாம் தேவையில்லை. பட் ஆனால் 50 மார்க் வந்துருச்சு. பெரிய லெவல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. இந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரெண்டு மூணு அகாடமி நோட்ஸ் போய் பார்த்தேன். பட் எல்லாமே சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அப்படியே 60 கொஸ்டின் வந்து அப்படியே போட்டேன். மாணவர்களுமே இதை பயன்படுத்தி லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து என்ன கேட்டால் 10 வருஷத்தில் வந்து இந்த புக்கை படித்தவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்கணும், போலீஸான அத்தனை பேரும் எஸ்ஐன அத்தனை கண்டிப்பாக தொட்டிருப்பாங்க. ஸோ கனியன் வந்து போலீஸ் அண்ட் எஸ்ஐக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல். இது பேசிக்காக வந்து வீட்டில் உட்காந்து படிக்க நினச்சா என்ன பண்ணலாம், இது அக்கடையும் போகல என்னங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ்னால் என்ன, இதுதான் சிலபஸ், போலீஸுக்கு இப்படி தான் படிக்கணும். அடிப்படையில் வந்து இது என்ன இருக்கும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சைக்காலஜிக்கு வந்து இது வந்து அப்படி இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஜென்ரல் சயின்ஸுக்குமே வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணிடலாம், இதுக்கு இது கூட புக் பேங்க் ஒன்று இருக்குது, இந்த ரெண்டையும் கவர் பண்ணாலே போதும். கவர் பண்ணலாம் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்போ கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் எக்ஸாம் எனக்கு ஒரு 50 மார்க் வந்துச்சு. அதுக்கு ஒரு வகையில் உங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு முழுக்க முழுக்க வந்து நானும் இதை படித்தேன்னு சொல்லிட்டு நானும் படித்து வந்ததுதான். ஸோ அந்த புக்கை வந்து வந்து மறக்க முடியாத ஒன்று. சரி சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து தமிழக இளைஞர்களுக்கு கொடுத்த நமது அன்பு அண்ணன், என் உடன்பிறவா சகோதரன் பள்ளிக்குமார் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாக்கு இந்த புக்கு. நன்றி சார், நன்றி. சார், இப்போ நீங்கள் தொடக்கத்துலேருந்து உங்களுடைய பள்ளி வாழ்க்கை, உங்கள் கல்லூரி வாழ்க்கை, நீங்கள் எப்படி படித்தீங்க, நீங்கள் உங்களுடைய கிக் பாக்ஸில் என்னெல்லாம் பண்ணீங்க, ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு இளைஞர்கள் எவ்வாறு இருக்கணும், போதைக்கு அடிமையாக கூடாது, சேர்க்கை வந்து சரியாக சேரணும் அப்படின்றத பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இறுதியாக வந்து ஒரு காவல்துறை தேர்வு எவ்வாறு தயாராகணும்னு சொல்லி ஒரு 4 வழிமுறைகளை சொன்னீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொடுத்ததுக்கு எங்களுடைய கனியன் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி.